வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த காணொலியில் காண இருப்பது இயல் மூன்று கவிதை பேழை குறுந்தொகை. பாருங்க, பக்கம் 64 எடுத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுப்பதற்கு பென்சிலையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறுந்தொகை இது எந்த நூல்கள்ல ஒன்று உங்களுக்கு தெரியும்? எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று. நம்ம எட்டு தொகை நூல்கள்ல ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படித்திருக்கிறோம். பக்கம் 37 500 படிக்கும் போது ஒரு பாடல் வேற சொன்னேன், நச்சினை நல்ல குறுந்தகை ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றெறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்து எட்டு தொகை. அப்போ எட்டு தொகை நூல்கள்ல ஒன்றுதான் இந்த குறுந்தொகை. அப்போ இந்த குறுந்தொகையினுடைய அடிவரையறை பார்க்கணும், ஆசிரியர் பார்க்கணும். இதெல்லாம் மிக மிக முக்கியமானது, உங்களுக்கு இதெல்லாம் கேட்பாங்க. பக்கம் 65 வருவோம். 65 அதாவது சொல்றதெல்லாம் நீங்க குறிக்கணும், ஒரு மதிப்பெண் வினாவுக்கு நமக்கு தேவைப்படும். நூல் வெளிக்கு வாங்க. குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. கடவுள் வாழ்த்து நீங்களாக அகத்தினை சார்ந்த 401 பாடல்களை கொண்டது. இதுக்கு பேர் வந்து அடைமொழியோடு நல்ல குறுந்தொகை, அண்டர்லைன் பண்ணுங்க என்று சிறப்பித்து உரைக்கப்படுகிறது. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நூல் குறுந்தொகை. ஆதனால் இந்நூலை முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக கருதப்படுகிறது. பாடல் கொடுக்கும் போது என்ன கொடுத்திருக்காங்க, நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த நூலை தொகுத்தவர் அண்டர்லைன் பண்ணுங்க, பூரிக்கோ. நம்ம ஏற்கனவே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்திருக்கோம். அது இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்திருக்கோம், நற்றினை எங்க பார்த்தோம், 500 பகுதியில தான் நம்ம பார்த்திருக்கோம். தொகுத்தவர் யாரு, அது தெளிவா நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன், புலவர். தொகுப்பித்தவர் யாரு, அரசன் அப்படின்னு. பல்வேறு காலகட்டத்தில் உள்ளவர்கிட்ட என்ன செய்வாங்களாம், சேர்த்து ஒரு நூலாக தொகுப்பாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே அதுல நம்ம குறிப்பெடுத்திருக்கோம். இப்ப பாருங்க, இந்த நூலை தொகுத்தவர் யாரு, பூரிக்கோ. இதில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடினது யாரு, எல்லாமே இந்த கடவுள் வாழ்த்து பாடல் எல்லாம் இந்த ஆசிரியர் தான் பாடியிருப்பாரு. பாரதம் பாடிய பெருந்தேவனார், வெள்ளி வீதியார் சங்க பெண்பார் புலவர்களில் ஒருவர். இவர் வந்து இந்த குறுந்தொகை பாடலினுடைய ஆசிரியர் யாரு, வெள்ளி வீதியார். இது ஒரு பெண்பார் புலவர், சங்ககால புலவர். சங்கத்தொகை நூல்கள்ல 13 பாடல்கள் இவரால் இயற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல எல்லாம் முக்கியமான பகுதிகள் இருக்கு. எத்தனை நூல், அதாவது எத்தனை பாடல்கள் இருக்குது, இது தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இங்க தொகுத்தவர் மட்டும்தான் இருக்குது. கடவுள் வாழ்த்து பாடல் யார் பாடியிருக்காரு, எத்தனை நூல்கள் இருக்குது, எத்தனை நூல் இவர் பாடியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனி பக்கம் 64 நுழைமுன் பகுதிக்கு வாங்க. ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னாலே அதுல அன்பு இருக்கணும், அற வாழ்க்கை இருக்கணும். அப்படிப்பட்ட குடும்பம் தான் ஒரு சிறந்த குடும்பமாக இருக்க முடியும். பழைய காலத்துல வந்து திருமண வாழ்க்கைய வந்து எப்படி அவங்க உறுதி செய்தாங்க, அதாவது பெண் வீட்டார் மணமகனுக்கு என்ன செய்வாங்க, கொஞ்சம் பரிசு பொருள் கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு போதுமானதா இருந்துன்னா அந்த காரியத்தை அவங்க நிறைவு செய்வாங்க. அது குறைவானதாக, பரிசு தொகை குறைவானதாக இருந்தால் அதனாலேயே குடும்பங்கள் பிரிந்து போன குடும்பங்களும் உண்டு. அன்றைக்கல்ல, இன்றைக்கும் அவள் அப்படிதான் காணப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த குறுந்தொகை பாடல். அன்பும் அறனும் விளையும் திருமண வாழ்வை தலைவி விரும்புவதையும் இருமனம் இணையும் திருமணத்தை உறுதி செய்ய இரு வீட்டார் முனைவதையும் அகத்தினை இலக்கியத்தின் இலக்கணமாய் விளங்கும் குறுந்தொகை பாடல்கள் இந்த இதை காட்சிப்படுத்துகிறது. அப்போ நமக்கு கொடுத்திருக்கிறது ஆசிரியர் யாரு, வெள்ளி வீதியார் எழுதின குறுந்தொகை பாடல். இது ஒரு மனப்பாட பகுதி. அம்மா வாழி தோழி நம்மூர், பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுடை கையர் வெண்டரை சிதவலர், நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிதென்னும் ஆங்கண தவையே. பாடல் வாசிக்கும் போது அதுல சொல்லும் பொருளும் இருக்கு, ரெண்டு பொருள் தான் இருக்கு, போர்டிலையும் எழுதியிருக்கு, புத்தகத்திலும் இருக்கு, பார்த்துக் கொள்ளுங்கள். சிதவல் தலைப்பாகை தண்டு ஊன்றுகொள், இது எல்லா பாடலையும் எளிதானது. அதுக்கு பக்கத்தில் உள்ள பாடலையும் பாருங்க. தோழி நீ வாழி, நான் அறிய ஒன்று சொல், உன் இதயம் உள்ளவன் தான் முயன்று தேடி, இன்று கொடுத்த இடிலா பரிசம், நண்டு நந்தன நம்மோர் பொது அவையில் சொன்ன முதுபெரும் சான்றோர் போல, பிரிந்தோரை சேர்ப்போர் இருந்தாரோ அன்றும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு உள்ளதான் நான் ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு பகுதியில உங்களுக்கு சொன்னேன்.
இனி இதுல நமக்கு என்ன இருக்குது, திணை அதாவது துறை விளக்கம் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். என்ன திணை? குறிஞ்சி திணை. குறிஞ்சின என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். ஆசிரியர் யாரு? கபிலர். துறை, தலைவன் சான்றோரை, தலைவியின் தமர்பால் அப்படின்னா உறவினர் இடம், மனம் பேசி வர விடுப்ப தம் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி, தலைவன் வரவை நமர் ஏற்கொண்டார். நமர்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க ஏற்றுக்கொண்டாங்க. நீ கவலையை ஒளிவாக ஒளிவாயாக என்று தோல் என்ன செய்யறா சொல்றா. அந்த துறை அப்படி பராம படிக்கணும். தலைவன் சான்றோர், சான்றோர்னா யாரு? கல்வி அறிவு ஒழுக்கத்தில் சிறந்த பெரியவங்களை தான் சான்றோர் அப்படின்னு சொல்றோம். சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி, பெரியவர்கள் மூலமாக திருமணம் பேசி வராங்க. ஐயோ இவங்க வந்தா நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு அஞ்சிய தலைவி வந்து தலைவனுடைய வரவை என்ன செய்யறாங்க, அவங்க வரவேற்றுக் கொண்டார்கள். அதனால நீ உன்னுடைய கவலையை விட்டு வா என்று தோழி கூறுகிறாள். துறை விளக்கம், தலைவன் தலைவியை மனமுடிப்பது பற்றி பேச, தலைவி வந்து திருமணம் செய்வதற்காக அந்த மனப்பேச்சு பேசுவதற்காக சான்றோரை பெரியவர்களை அனுப்புகிறான். அந்த காலத்துல திருமண பேச்சு பெரியவர்கள் தான் போவாங்க. தலைவி அப்போது எங்கே தன் பெற்றோர் மனப்பேச்சை பேசுவதற்கு மறுத்து விடுவார்களோ என்று மனதில் கலங்கிக் கொண்டே இருக்கிறாள். அந்த வேளையில தோழி அவளிடம் தலைவனின் தரப்பை, தலைவன் வரக்கூடிய வரவை பெற்றோர் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி தலைவியை தேற்றுகிறாள். இனி நம்ம பாடலை திரும்ப வாசிப்போம். அம்மா வாழி தோழி நம்மூர், பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுடை கையர் வெண்டலை சிதவல, நண்டு நண்டென்னும் மாக்களோடு இன்று பெரிதனம் ஆங்கன தவையே. பாடல பொருள் சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். பாடல இசையோட பாடலாம். அதாவது மனம் பேச வரும்போது எப்படி வர்றாங்க, ஊர் மக்கள் எல்லாம் பெரிய இதெல்லாம் கூட்டி வச்சிருப்பாங்க. அந்த சபையில பெரிய சான்றோர்களும் அதுல இருப்பாங்க. என்ன செய்வாங்க, தலைவனுடைய பல முறை தலைவனின் பரிசு பொருட்கள், தலைவன் கொண்டு வர பரிசு பொருட்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, வேண்டாம் வேண்டாம் இவ்வளவு எங்களுக்கு பத்தாதுன்னு திருப்பி அனுப்பியிருக்காங்க. தலைவி இன்றோ தலைப்பாகை அணிந்து, இன்னைக்கு வந்திருக்கவங்க யாரு, தலையில தலைப்பாகை அணிந்த முதியவர்கள் எல்லாம் சார்ந்தவர்கள் எல்லாம் தண்டோடு கை வந்த தண்டை பிடிச்சி அப்படி ஊந்தி ஊந்தி நடக்கக்கூடிய முதியவர்கள் மூலமாக என்னது, ஐயோ அவன் கொண்டு வந்திருக்க பரிசெல்லாம் போதும் 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சபைக்கு முன்னாடி கொண்டு வைக்கிறாங்க. அப்படி கொண்டு வச்சுட்டு மனம் பேசுவதற்காக வந்திருக்காங்க. அப்போ சபையில தலைவன் தலைவியுடைய உறவினர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க இருக்காங்க. பார்த்த உடனே சொல்றாங்க, ஐயோ நன்று நன்று என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்க. நம்முடைய ஊர்ல முன்பெல்லாம் எப்படி பரிசு தொகை பத்தலன்னு சொல்லி அந்த தலைவன் தலைவிய குடும்ப வாழ்க்கைய பிரிச்சு வச்சிருக்காங்க. போதிய பரிசு கிடைச்ச உடனே சேர்த்து வைத்தவங்களும் அன்றைக்கும் இருந்தாங்க இன்றைக்கும் இருந்தாங்க என்று தோழி கூறுவதாக அமைந்த பாடல். ரொம்ப எளிமையான ஒரு பாடல். இது நேரிசை ஆசிரியர் பாவில அமைந்தது. சில நேரத்துல கேட்கலாம் இது எப்படி பாவகை என்னதுன்னு. முன்னாடி உள்ள இது அப்படிதான், பாடலை கொடுத்துட்டு பாவகையும் கேட்பாங்க. அப்ப இப்பவும் கேட்கலாம், கேட்காம இருக்கா, அதையும் நீங்க படித்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி இந்த பாடலினுடைய ராகத்தை நான் உங்களுக்கு அப்படியே பாடுறேன், திருப்பி நீங்க படித்துக் கொள்ளலாம். அம்மவாழி தோழி நம்மூர், பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுடை கயர் வெண்டலை சிதவல, நண்டு நந்தென்னம்மாக்களோடு இன்று பெரிதென்னம்மாங்கனதவையே. மாணவர்களே திரும்ப ஒரு முறை சொல்லித்தாரே. அம்மவாழி தோழி நம்மூர், பிரிந்தோர் புணர்போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுடை கயர் வண்டலை சிதவலர், நண்டு நண்டென்னும் மாக்களோடு இன்று பெரிதென்னும் மாங்கனதவையே. மாணவர்களே நம்ம இனி இலக்கண குறிப்பு பார்ப்போம். இலக்கண குறிப்பு என்னது, பிரிந்தோர் நன்று நன்று. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நன்று நன்று அடுக்கு தொடர். பிரிந்தோ இது எப்படி உங்களுக்கு வினியாளனை பேர் அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா சொல்லி நிறுதியில பிரிச்சு பாருங்க. இத்துக்குட்டல் ஓதாத்தோர், அப்ப அந்த இரு அதுல சேர்த்தா ஓர் அர் அப்படின்னு எல்லாம் வந்துச்சுன்னா, ஆர் அப்படின்னு எல்லாம் வந்துச்சுன்னா வினியாளனை பேர்.
विनयाल अणा चार्ड नोट इन वो पगपद उपलण नाम पाकन पगपद उपलण प्रोर अब वार्ता कुछ अभी प्रण अतना पकड़ इंद ब्राकेट विकार अत प्रण इटल ओर मेल प्रि पी इंदि ब्राकेट वर्द विनयाल इतकाल इन ओर वलरपाल अर अब ओर वन अर वलरपाल विन फार्मला अब पड़चिका इन वोर्च विधि पाकना अनर्च विध मनपाड़ा उड़ी
புத்தக எண் 65 பாடல்ல உள்ள பொருளை எழுத ஒண்ணு. நீங்க கோனார்ல என்ன படிச்சிருப்பீங்களோ அதுதான் நீங்க எழுதுங்க. இதுதான் அங்க இருக்கும், உங்களுக்கு எதுனாலும் பிரச்சனை இல்ல. அடுத்தது நீங்க இந்த பகுதியில உள்ள அதாவது வீட்டு பாடம் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா, குருவினா 1-3 படிங்க, அடுத்தது சிறுவினா 1-2 படிங்க, குறுந்தொகையில இந்த மனப்பாடம். மனப்பாடம் என்னது பாடி பாருங்க. அம்ம வாழி தோழி நம்மூர், பிரிந்தோர் புணர் போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுடை கைய மண்டலை சிதமலர், நண்டு நண்டென்னும் மக்களோடு என்று பெரிதென்னும்மாங்கனதவையே. ஆசிரியர் கேட்டால் மாத்திரம் எழுதுங்க, படித்து வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளி வீதியார் பாமகை என்ன என்றால் ஒருவேளை கேட்கலாம் நேரிசை ஆசிரியர் பா. அப்போ மாணவர்களே, நம்ம இந்த 3வது இயல்ல என்னெல்லாம் படிச்சிருக்கோம், அதாவது மலை இடப்பெயர்கள் எடுத்துட்டோம்னா அதுல உள்ள வினாக்களை எல்லாம் நீங்க படிச்சுட்டே வரணும். இதுல வாசித்து வாசித்து ஒரு மதிப்பெண் வினா எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். இதுல உள்ள ஒன்மேடு உள்ளாடி ஏகப்பட்ட அட்டவணைகள் இருக்காது, நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் காவடி சிந்து, காவடி சிந்துல ஒரு பெரிய வினா நமக்கு இங்க இருக்குது, இந்த பின்னால இருக்குது, அந்த வினாவை நீங்க படிக்கணும். அடிக்கடி இந்த பகுதி நமக்கு வரக்கூடியது. என்ன கொடுத்திருக்காங்க, நடைப்பயணிகளின் பக்கம் 78 வழிநடை பாடலாக காவடி சிந்து உள்ளது. இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க. இதெல்லாம் நீங்க அந்த பாடத்துக்கு ஏத்தபடி படிக்க வேண்டிய வினாக்கள். இதை எல்லாத்தையும் நீங்க படித்துக் கொள்ளுங்கள். நமக்கு இனி அடுத்ததெல்லாம் நமக்கு என்னது, ஒரு புறநானூறு பகுதி இருக்குது, வாடிவாசல் ஒரு கதை பகுதி இருக்குது, பகுப்பது ஒரு இலக்கணம் பயிற்சி. இதோட நமக்கு இந்த பகுதி நமக்கு முற்ற பெறுகிறது. ஆகவே மாணவர்களே, இந்த பகுதியில நம்ம பார்த்தது எல்லாவற்றையும் நீங்க தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். இதுவரையிலையும் செவிமடுத்த செல்வங்களுக்கு நன்றிகள். அடுத்த காணொலியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.